ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வ்ளாக் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அது என்ன மாதிரியான வ்ளாக் அப்படின்னு வாங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பாப்பா வந்து ப்ரீகேஜி கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. எல்கேஜிக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்கூலில் வந்து அட்மிஷன் போட்டாச்சு. அதுக்கு வந்து அமௌண்ட்டு பே பண்ண வர சொல்லியிருந்தாங்க. அவங்க அப்பாவும் லீவுன்னு சொன்னார். சரி, இன்றைக்கே போய் அமௌண்ட்டு பே பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்ன சமைக்கிறதுன்னு ஒரே யோசனை. சரி, சிம்பிளாக வந்து ஒரு முட்டை சாப்பாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வெங்காயம் தக்காளி மட்டும் கட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிம்பிளாக செஞ்சால் நல்லா இருக்காதே அப்படின்னு சொல்லிட்டு கேரட்டு, பீன்ஸு, கோஸு மூணும் போட்டு ஃப்ரைட் ரைஸ் மாதிரியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ்மதி ரைஸில் தான் நான் வந்து முட்டை சாப்பாடு செஞ்சேன். நார்மல் ரைஸில் நான் செய்யலை. நம்ம முட்டை சாதம் செய்யும்போது முட்டையை தனியாக வறுத்து தான் சேர்த்துப்போம். இந்த முட்டை வந்து ரொம்ப பொடி பொடியாக இல்லாமல் ஓரளவுக்கு குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வறுத்தெடுத்துக்கோங்க. அப்போ தான் வந்து முட்டை சாப்பிடும்போது வாயில் சிக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முட்டை சாதம் செய்யும்போது எப்பவுமே முட்டை வந்து கூட சேர்த்திக்கங்க. அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் இப்போ வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு வந்து நான் நாலு முட்டை சேர்த்திருக்கேன். நான் பாஸ்மதி அரிசி வந்து ஊற வைக்காம தான் வடித்து தான் எடுத்தேன். குக்கர்லலாம் விசில் விடலை. நல்லா எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். சாதம் நான் உங்களுக்கு எடுத்து கொட்டும் போதே தெரியும், சாதம் வந்து உதிரி உதிரியாக இருக்குது. சாதம் முக்கால்வாசி வெந்த உடனே வடிச்சிட்டேன். சாப்பாடு வந்து முக்கால் பதம் தான் வெந்திருக்கு. சாப்பிடும்போது அரிசி அரிசியாக இருக்குமா அப்படின்னு யோசிக்காதீங்க. நம்ம வந்து சாப்பாடு எடுத்து கொட்டி கிளறும்போது அந்த சூட்டுக்கே வந்து பாதி சாப்பாடு வந்து வெந்து வந்துடும். அதுக்குன்னு ரொம்ப போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணனா பாஸ்மதி அரிசி வந்து சீக்கிரம் உடஞ்சிரும். இந்த முட்டை சாப்பாடு எப்படி டேஸ்ட்டாக செய்கிறது அப்படிங்கிறத நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு டீட்டெயிலாக போடுறேன். ஸ்கூலுக்கெல்லாம் போய் அமௌண்ட்டு பே பண்ணிவிட்டு ரிட்டர்ன் வரும்போது அவளுக்கு சாப்பிட எதனா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரிட்டர்ன் வரும்போது ஜூஸ் வாங்கி கொடுத்தோம். ஜூஸ் வாங்கி கொடுத்துட்டு அவங்க அப்பா வந்து ரெண்டு கிளி வாங்கிட்டு வந்திருந்தார். அந்த ரெண்டு கிளிக்கு வந்து கூண்டு வாங்கிட்டு போயிடலாம் கையோட அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கூண்டு வாங்கிறதுக்கு கடைக்கு போனோம். இந்த ரெண்டு கிளியும் தான் எங்கள் வீட்டோட புது உறவுகள். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த நாய், பூனை இதெல்லாம் வளர்த்த ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரெண்டல் ஹவுஸில் இருக்கனால எங்களால் வளர்த்த முடியாது. அதனால தான் கிளி வாங்கிட்டு வந்திருந்தார். ஈவினிங் வந்து ஒரு 6 o'clock இருக்கும். அக்கா வந்து பாப்பாவை எடுத்துட்டு வந்திருந்தாங்க வீட்டுக்கு. அப்ப பாத்தீங்கன்னா மிருத்து தூங்கிட்டு இருந்தா. மிருத்து அக்காவும் பாப்பாவும் வந்துட்டு போனதுக்கு அப்புறமா நான் சந்தைக்கு போய் காய் வாங்க போயிருந்தேன். காய் வாங்கிட்டு வந்துட்டு வந்த கையோடையே நம்ம எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா காயும் எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படியே ஓரத்தில் வச்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் லைட்டாக அந்த மல்லித்தலையெல்லாம் வாடின மாதிரி ஆயிரும். அதனால கையோடையே எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருந்தேன். தக்காளி வந்து எப்பவுமே வந்து நான் 2 kg கம்மியாக வாங்க மாட்டேன். இந்த டைம் வந்து ரேட் ஓவர் அப்படிங்கிறதுனால ஒரே 1 kg தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். நம்ம சந்தைக்கு போகிறது பெருசு இல்லை, அந்த காய்கறியெல்லாம் எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை. எப்போ செஞ்சாலும் அந்த வேலைகளை நம்ம தான் செஞ்சாகணும், நமக்கு யாரும் செஞ்சு தர போகிறது இல்லை. அதனால் வந்த கையோடையே எடுத்து வச்சுட்டேன். நான் எப்படி ஃப்ரிட்ஜில் காய்கறிகளை ஸ்டோர் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்ககிட்ட சொல்கிறேன். பச்சை மிளகாய் வந்து நான் காம்பெல்லாம் எடுத்துகிட்டு அடியிலையும் மேலேயும் நியூஸ் பேப்பர் வச்சு அதுக்கப்புறம் தான் நான் மூடி போட்டு மூடுவேன். கருகாப்பிலும் அதே மாதிரி அடியில் நியூஸ் பேப்பர் போட்டுட்டு நான் இலைகளை மட்டும் உருவி வச்சுட்டு குச்சிகளெல்லாம் தூக்கி போட்டுருவேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காலிஃப்ளவரு இல்லை முருங்கைக்காய் அந்த மாதிரி பெரிய பெரிய காய்கள் எல்லாத்தையுமே வந்து நான் இந்த மாதிரி டப்பாவில் அப்போவே கட் பண்ணி நான் எடுத்து வச்சுடுவேன். ஏன்னா ஃப்ரிட்ஜில் வந்து இடம் பத்தாது. அதனால் இந்த மாதிரி சின்னதாக ஒரு டப்பாவில் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மல்லித்தலை வந்து நம்ம வேறெல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். நம்ம என்னதான் வேறெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணியே வச்சாலும் அழுகிருது அப்படின்னு சொல்லி சில பேர் யோசிப்பீங்க. அதுக்கு வந்து இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வச்சு ஃபுல்லாக சுற்றி நல்லா இந்த மாதிரி கெட்டியான கவரில் போட்டு வைங்க. லேஸான கவர் இல்லாமல் நல்லா கெட்டியான கவர் நான் காமிக்கிறேன்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கவரில் போட்டு வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு 10 நாளுக்கு மேலே ஆனாலும் மல்லித்தலை வந்து உங்களுக்கு வாடி போகாது. இது வந்து போன வாரம் வாங்கின கேரட்டு, லைட்டாக தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அந்த தண்ணியெல்லாம் வந்து நான் தொடச்சிட்டு கொஞ்ச நேரம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டேன். இந்த வாரம் சந்தையில் வந்து நான் கருவாடு வாங்கினேன். கருவாடு வாங்கிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வந்த கையோடையே வந்து நான் ஃபஸ்ட்டு டப்பாவில் எடுத்து போட்டுட்டு அந்த டப்பாவை சுற்றியும்
எறும்பு சாக் பீஸ் போட்டு விட்டுட்டேன். ஏன்னா நம்ம எங்கே தான் வச்சாலும் எப்படி ஒழிச்சு வச்சுருந்தாலும் அந்த கருவாட்டோட ஸ்மெல்லுக்கு எறும்பு வந்துடும். நான் சொன்ன மாதிரி காய்கறிகள் எல்லாம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வழியாக எல்லா வேலைகளையும் முடித்தாச்சு. முடித்ததுக்கப்புறமா மதியம் வச்சுருந்த சாம்பார் இருந்தது அதையும் சூடு பண்ணிவிட்டு, பால் இருந்தது அந்த பாலையும் சூடு பண்ணிவிட்டு, சூடாக மட்டும் சாப்பாடு வச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூடாக சாப்பாடு வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.